வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாக் டெஸ்ட்டில் வாங்குற ஸ்கோர்ஸ் வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. ஸோ நான் இவ்வளோ தான் வாங்குறேன், என்னால் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் அப்புறம் அனுப்பியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பி என்னால் இவ்வளோ மார்க் தான் சார் வாங்க முடியுது, நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்கோர் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அது ஏன் அப்படின்றதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ரிலேட்டடான குட்டி குட்டி டிப்ஸ். ஸோ நீங்கள் ஒன்றாம் தேதி ஏழாம் தேதியெலாம் வந்து ஆர்ஆர்பிக்கு எழுத போகிறீங்களா, அதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத போகிற அந்த ஆர்ஆர்பிபிஓ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட ஆர்ஆர்பிபிஓ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து மெயில் வந்து வந்துருச்சு, பேங்க்லேருந்து மெயில் வந்துருச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் நான் வெறும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச்சுக்கு போயிட்டேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஒரு நாள், காலேஜுக்கு ஒரு நாள் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கே வந்து வந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் தான் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான சார் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, சேனலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிலாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சு வச்சுட்டேன். ஸோ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் வந்து பெர்மிஷன் வாங்கணுமா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன்லாம் வந்து வாங்கணுமா. ஸோ அது என்னென்னு சொல்லி நான் ஜாப் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து யார் கை காலையாவது விழுந்து வந்து வாங்கி உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான கண்டென்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும், யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. சரி, ஓகே. இந்த லாஸ்ட் 3 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ 1-ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 28 ஆயிடுச்சு 28 29 30 31 4 நாள் இருக்குது. இந்த லாஸ்ட் 3 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஈஸி லெவலுக்கான மார்க்ஸாக போடணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஈஸி லெவல், ஒரு மாடரேட் லெவல் மார்க் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த லாஸ்ட் 3 நாள் போதும். ஸோ மாடரேட் லெவல் ஒரு வேளை வந்து எக்ஸாம் கஷ்டமாக வந்தால் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ நாள் போட்டிருப்போம். இந்த லாஸ்ட் 3 நாள் ஈஸி லெவல் மார்க்ஸ் மட்டும் போடுங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணி எக்ஸாம் வந்து நல்ல அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அந்த ஈஸி லெவல் வந்து டெஸ்ட் புக் மாதிரி வந்து போடுங்க போதும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கலனால இப்போ வந்து எடுத்துக்கோங்க. 300 ரூபா தான் 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட கோடு BV10 அப்படின்ற கோட் போட்டிங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதை போட்டு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரிலிம்ஸ் மார்க் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் போடுவோம். ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வந்து ஏன் வந்து எல்லாத்துக்கும் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு 50 இப்போ எடுக்கிறேன், நான் வந்து ஒரு 50 ஸ்கோர் எடுக்கிறேன்னா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த 50 கொண்டு போய் அப்படியே வந்து 80 கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த 80 கம்பேர் பண்ணுறப்ப 30 மார்க் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. உடனே வந்து 30 மார்க் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறதுலாம் நல்ல ஸ்கோரே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மள அறியாமே ஒரு பயம் வந்துடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ போடுற மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி பிஓக்கான மார்க்கு. ஸோ ஆர்ஆர்பி ஆஃபீஸருக்கான மார்க்கு, அது வந்து அந்த லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அது கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் அந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கிளர்க்னா ஓகே 80-80 அடிக்கலாம், பிஓல அவ்வளவுதான் அந்த 55 அந்த ரேஞ்சில தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி எல்லாரும் வந்து அந்த ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் லெவல் தெரியணும்னா நீங்கள் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா தெரியாது, உங்களோட பர்சன்டைல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பர்சன்டைன்றது அந்த ஸ்கோர் பக்கத்துலேயே சைடில் இருக்கும், பர்சன்டேஜ் அக்யூரசி அப்படி போட்டு அப்புறம் பர்சன்டைன் இருக்கும். ஸோ அந்த பர்சன்டைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த பர்சன்டைல் எவ்வளோ எடுத்தால் நல்லதுன்னா ஒரு 85-90 எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர். ஸோ நீங்கள் 90% எடுக்கிறீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 90% எடுத்திங்கன்னா அந்த டெஸ்ட் எடுத்ததில் 90% பேரோட உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. உங்களுக்கு மேலே ஒரு 10% பேர் தான் அந்த டெஸ்ட்டு 10,000 பேர் எடுத்தாங்கன்னா 9,000 பேருக்கு கூட நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அந்த பர்சன்டைலோட ரியல் மீனிங்ன்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டைல பார்த்தா தான் இந்த மாதிரி வந்து ஹை லெவல் மார்க் டெஸ்ட்லாம் உங்களோட ரியல் லெவல் தெரியும். அதனால் ஸ்கோரை பார்க்காம பர்சன்டைல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்பியில் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ஃபா நியூமரிக்கு அப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து சைட்லலாம் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு சில கொஸ்டின் டாப் டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதுக்கு ஒரு சொல்யூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரே வந்து சொன்னார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த டெஸ்ட் புக்கில் ஒரு மார்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனார், லைட்டாக வந்து ஜூம் பண்ணியிருக்காரு. ஜூம் பண்ணால் அந்த ரியல் எக்ஸாம் மாதிரியே வருது, அந்த இன்டர்ஃபேஸ் மாதிரியே வந்து ஃபாண்ட்லாம் பெரிய சைஸில் ஸ்க்ரோல் பண்ணி எழுதுகிற மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, உங்களோட மார்க் டெஸ்ட்லாம் அந்த ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்லேயே வருது. இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் அது மாதிரி வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாம் போகிறப்ப அதே ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்துடும்.
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்லேயே இருக்காங்க. ஸோ என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதுறது அப்படின்றது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நமக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா எல்லா ரீஜனல் லாங்குவேஜும் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் தேவை. நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட ஃபாண்ட் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வரும், ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து தெரியும், அதனால் வந்து அந்த அவசரத்தில் வந்து அதையும் சேர்த்து சேர்த்து வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருப்போம். அந்த பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்ற இன்டர்ஃபேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹிந்தி ஃபாண்ட்டு சின்னதாக தான் வரும், அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப வேர்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நமக்கு ஸ்க்ரோல் பண்ணுற டைம் வந்து குறையலாம். இன்னொன்று நமக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை படிக்க மாட்டோம், டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி சூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன சூஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணுறப்பனா இங்கிலீஷ் தமிழ் சூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. எக்ஸாம் லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு கேட்பாங்க என்ன லாங்குவேஜ்னு கேட்பாங்க, அது இங்கிலீஷ் ஹிந்தி. ஸோ நிறைய பேர் அந்த இங்கிலீஷ் ஹிந்தி கொடுத்தா ஃபியூச்சரில் இன்டர்வியூ போகிறப்பலாம் பிரச்சனை வருமானு கேட்டாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரப்போறது கிடையாது. நீங்கள் இங்கே இங்கிலீஷ் ஹிந்தி கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் ஹிந்தி கொடுத்தீங்களா உங்களை யாரும் இன்டர்வியூவில் கேட்க போகிறதில்ல, இன்டர்வியூ உங்கள் தமிழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் ஹிந்தி சூஸ் பண்ணி எடுத்துங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வேஸ்ட் ஆகுறதெல்லாம் வந்து தடுக்கும். ஸோ ஹிந்தி சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிபிஓ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பிபிஓ எப்படி இருக்க போகுதுன்னா ரெண்டு செக்ஷன் நமக்கு இருக்குது, ரீசனிங் குவான்ஸ் தான் இருக்குது, இங்கிலீஷ் இல்லை. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், இந்த ரெண்டு செக்ஷனில் ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் டக்கு டக்கு டக்குனு அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு செக்ஷன் கொஞ்சம் மாடரேட்டாக வரும். ஸோ வந்து கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், கேல்குலேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்களா எஸ்பிஐ கிளர்க்கில் அந்த மாதிரி வந்து கேல்குலேட்டிவாக வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன், ஸோ நான் வந்து அனலைஸ் பண்ணது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எழுதுகிற எக்ஸாம்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஈஸியாக வரப்போகுது. ஸோ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 40 out of 40 அடிக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரப்போகுது. இந்த குவான் செக்ஷன் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் உங்களோட டார்கெட் வந்து ரீசனிங்கில் ஒரு 35 மேலே அடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் மேக்ஸு இதெல்லாம் போட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20-25 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்துடும், 20 கிட்ட எடுத்திங்கனாலே போதும். ஸோ நல்ல ஸ்கோர் தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. ஸோ உங்களோட டார்கெட் இந்த எக்ஸாம் போகிறது வரைக்கும் எவ்வளோவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 60 questions அடிச்சுட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டாக இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோன், அவ்வளோதான். நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ உடனே வந்து நான் மார்க்கில் வந்து 60 எடுக்க முடியல, 50 எடுக்கிறேன், 52 எடுக்கிறேன்னா நீங்களும் வந்து பயப்பட தேவையில்லை. இந்த மார்க் மாதிரி ரியல் எக்ஸாம் வரப்போகிறது கிடையாது, நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கே பார்த்துட்டீங்க, மார்க்கோட ஈஸியாக தான் வரும். நீங்கள் போடுறதோட 5-10 மார்க் நீங்கள் அதிகமாக தான் எடுப்பீங்க. அதனால் அந்த 60 மார்க் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். டாப்பர்ஸ்னால் அதுக்கு மேலே போட்டுருவாங்க, 70-75 போடுவாங்க. இந்த 60 மார்க்கு எல்லாராலையும் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் ரீசனிங் ஈஸியாக வரப்போகுது, குவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாடரேட்டாக கேட்க போகிறாங்க. சரி ஓகே, எக்ஸாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த பேங்கிங் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வரனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டாங்க அவ்வளோவா வந்து யாரும் வந்து பார்க்க போகிறது கிடையாது. அதனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடியட்டும், நம்ம அந்த பேங்கிங் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி.